ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்ரிக்கன் லவ்வேர்ஸோட நம்ம அப்டேட் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து பேரஸ் வந்து அந்த புதுசாக வந்த பேர்ஸ் வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்லேயிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ்லேயே ஒன் வீக்லேயே வந்து ஓரளவு நல்லா செட் ஆகிட்டாங்க எல்லாமே பாட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பாட்டை நல்லா பிடிச்சி பக்காவாக எல்லாமே இது பண்ணிட்டாங்க ஸோ வந்து இப்போ எக் லேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு நாலு பாட்டு வந்து இப்போ வந்து எக் லேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் ரெண்டு பாட்டு வந்து ரெடியாக இருக்கிறாங்க அதை நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இப்போ இந்த ரெ ரெக்கார்டிங் போட்டு அடுத்த நாள் பார்த்தேன் அடுத்த நாள் எக் இருந்துச்சு அதில் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான இதில் தான் இருக்குது நல்ல தரமான எக்காக தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து எல்லா மேக்ஸிமம் ஒரு பத்து பாட்டு வரைக்கும் எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லேயிங் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்கனில் போர்ட்ஸோட இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட் ஃபுட் வந்து கம்மி பண்ணிவிடுங்க சாஃப்ட் ஃபுட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை வந்து அதிகமாக சாஃப்ட் ஃபுட்ஸில் இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம டூ ஹவர்ஸ் கரெக்டாக நம்ம வந்து அந்த ஃபுட் வந்து எடுத்துடணும் ஸோ நமக்கு டைம் கிடைக்காமல் நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா டூ ஹவர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஒயிட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா இன்டேக் எடுத்துருச்சுன்னா உடனே வந்து டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் வயிறு சரியில்லாமல் ஆகிடும் ஸோ வந்து அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரை மிக்ஸ் மட்டுமே நம்ம வந்து கொடுக்குறது வந்து இந்த ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப நல்லது ரெயின் எப்போ இல்லையோ அதாவது அவுட்டோரில் இருக்கிறவங்க கம் கம்பல்சரி நீங்கள் வந்து சாப்பிட்டு கொடுக்காதீங்க இன்டோரில் வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்போனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மழை தண்ணி பட போகிறது இல்லையா அதனால் வந்து பிரச்சனை இல்லை அவுடோரில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம சாஃப்ட் வந்து கொடுக்குறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் ட்ரையாக வைக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிங்க ட்ரையாக இருந்துச்சுனாலே வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது அதோடய லெக்ஸை மட்டும் நல்லா அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க லெக்கில் தான் வந்து முதல்ல நமக்கு வந்து தெரியும் அதோடய இது எப்படின்ட்டு ஸோ லெக் வந்து கிளியராக இருக்குதான்றது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மழை டைம் வந்து அந்த லெக்கில் இருந்து தான் முதல்ல வந்து நமக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ லெக்கை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மற்றபடி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸோட அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்டே வரேன் அடுத்த வாரத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து பாட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்கும் வீடியோ ஃபீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ